திருச்செந்தூர் விரைவு ரயில் பாபநாசம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் சேவையை அமைச்சர் எல் முருகன் நேற்றிரவு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மீன்வளத்துறைக்காக தனி அமைச்சகம் இல்லாத சூழலில் முதன் முதலாக பிஜேபி ஆட்சியில் தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். பெண்களின் முன்னேற்றத்திற்காக ராமநாதபுரத்தில் கடற்பாசி பூங்கா அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், சென்னை திருவொற்றியூரில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் துறைமுக பணிகள் 90% நிறைவடைந்திருப்பதாக கூறினார். இதேபோல் செங்கல்பட்டுக்கும் விழுப்புரம் இடையே 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துறைமுகம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் முருகன் தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூர் குப்பத்தில் டியூன் ஆபீஸுக்கு மட்டுமே ஒரு தனியாக ஒரு துறைமுகம் கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய் செலவில் வேலை கிட்டத்தட்ட 90% வேலை முடிந்திருக்கிறது. செங்கல்பட்டுக்கும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டுக்கும் இடையில ஒரு மீன்பிடி துறைமுகம் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாயில நாம் ஒதுக்கி இருக்கிறோம். இதே நேரத்தில் துறைமுகங்களை இந்தியா முழுவதும் இருக்கிற மீன்பிடி துறைமுகங்களை வளப்படுத்துவது, அதில் 4 துறைமுகங்கள் நம்ம சென்ட்ரல் பட்ஜெட்டில் சொன்னது. ஒன்று விசாகப்பட்டினம், இன்னொன்று பாராதீப் என்று சொல்லக்கூடிய ஒரிசாவில், இன்னொன்று கொச்சியில் இருக்கிற துறைமுகம், நம்மளுடைய தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற காசிமேடு துறைமுகம். இந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகம், இந்த 4 துறைமுகமும் சர்வதேச அளவில் நாம் மேம்படுத்துவதற்கான அந்த ஒவ்வொரு துறைமுகத்தும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவில் அதை அப்கிரேட் பண்ணுவதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டு அதன் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை எழும்பூர் திருச்செந்தூர் விரைவு ரயில் பாபநாசம் ரயில் நிலையத்தில் இன்று முதல் அடுத்த 6 மாதங்களுக்கு சோதனை முறையில் நின்று செல்லும். தஞ்சை மாவட்டத்தின் பாபநாசத்தில் உள்ள தொன்மையான கோவில்களுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் யாத்ரீகர்களின் வசதியை கருத்தில் கொண்டு வழங்கப்படும் இந்த சேவை தமிழகத்தின் தலைநகருக்கு செல்ல மிகவும் உதவியாக இருக்கும்.